வெல்கம் டு கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி அதான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு, இதுக்கு வந்து பிரியாணி செய்யறதுக்கு 6 வெங்காயம் தேவைப்படும். ஸோ நான் 6 வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 6 வெங்காயத்தை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனில். ஸோ இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அடுத்தது நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 750 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1 கிலோ சிக்கன். ஃபஸ்ட்டு இதை நான் வந்து ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். இதில் நான் வந்து 1 கப் தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 6 கிரீன் சில்லிஸ் நான் வந்து நல்லா சாப் பண்ணி, குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ், நம்ம அப்படியே வறுத்து வச்ச ஆனியனில் பாதி ஹாஃப் இதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 2-3 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சாப் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி நல்லா நம்ம பொடி பொடியாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கணும். முழுசாகவும் போடலாம். ஸோ நல்லா சாப் பண்ணணும், நீட்டு நல்லாயிருக்கும். ஸோ சாப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து தேவையான அளவு, சிக்கனுக்கு தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மசால் பிடிக்கிற அளவுக்கு வச்சிடணும். ஒரு 1/2 அன் அவர் மேரினேட் ஆகணும். இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். இப்போ நாம வந்து ரைஸுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நான் வந்து இப்போ 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 5 டம்ளர் தண்ணி, 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 3 டம்ளருக்கு நான் 15 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதில் வந்து நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். ஏலக்காய், என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதில் போட்டு கூட வந்து ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் எதுக்கு அப்படின்னா, அரிசி உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக.
நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவு உப்பு நம்ம இதிலே போட்டுருவோம். ஸோ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆன பிறகு தான் வந்து நம்ம வச்சுருக்க ரைஸை போடணும். ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ் போட்டிருக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டர் கிராம்பு, லவங்கம், ஸ்டார் நாஸ், இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். இது கொஞ்சம் ஹாஃப் குக் மாதிரி தான். இப்போ நல்லா பார்த்தோம், நல்லா கொதிச்சு ஆயிலில் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்போ தண்ணியும் வந்து கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை போட்டுடலாம். ரைஸ் வேகிறதுக்கு ஒரு ஹாஃப் பாயில் அப்படி வேகணும்னா ஒரு 8 மினிட்ஸ் இருந்தால் போதும். 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இப்போ ரைஸ் வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஃபஸ்ட்டு கீழே போட்டிருக்கேன், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரைஸை வந்து நிறைய போட்டு வேக வச்ச ரைஸ் அதை நான் வந்து ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இது மேல ரைஸ் ஒன் பை ஒன் இதே மாதிரி ரைஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கணும். எவ்வளோ இருக்கோ அது மாதிரி போட்டு போட்டு லேயர் லேயராக பண்ணிக்கணும். Thank you.
நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துடணும். ஸோ இதில் லாஸ்ட்டில் நம்ம வந்து சேஃப்ரான் மில்க் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறதுனாலும் உங்கள் விருப்பப்படி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இங்கே இருந்தது அப்படின்னா நம்ம சேஃப்ரான் மில்க் இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேனை வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கேன் இந்த தம் பிரியாணியை போட்டதை இங்கே வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் வைக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த ரைஸோட தண்ணியவே நான் மேலே வச்சுக்கிட்டேன். இல்லை ஏதாவது நல்லா ஹார்டான பொருளாக இருந்தாலும் நம்ம அது மேலே வச்சுக்கோம், அந்த ஸ்டீம் வெளியே போகாத மாதிரி. ஸோ இப்போ அது வெந்துருச்சு, பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு 30 to 40 minutes அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தம்ல இருந்தால் போதும், ஏன்னா ஆல்ரெடி ஹாஃப் குக் ஆனது தான். வாங்க பார்க்கலாம். ஸோ சிக்கன் தம் பிரியாணி நல்லா வந்திருக்கு. ஸோ எதுவும் ரொம்ப ஜாஸ்தி குழையில நல்லாயிருக்கு. ரைஸ் பக்கம் ஒரு உதிரியாக இருக்குது. வேணும்னா அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா சாப்பிட்லாம். அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சுக்கிலையும் நல்லா அடியெல்லாம் பிடிக்கல எதுவுமே. ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.